நான் அவன் சொல்கிற தப்பாக எடுத்துக்காக சொல்லுங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் நிறைய டீச்சருங்க இருக்காங்க, அதில் ஒரு சில டீச்சருங்க வேலையை விட்டு ஓடி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் உனக்கு தொடர்ந்து பாடம் எடுத்துட்ருக்கேன். நீ நல்லா படித்தேன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. திருந்த மாட்டியா? ஓகே சரி, இதை விட்டுருவோம். இப்போ நீங்கள் வேர்டு சொல்லித்தர போகிறீங்களா, லெட்டர் சொல்லித்தர போகிறீங்களா, இல்லை ஏதாச்சும் கலர்ஸ் சொல்லித்தர போகிறீங்களா, அனிமல்ஸ் சொல்லித்தர போகிறீங்களா, வெஹிக்கிள் சொல்லித்தர போகிறீங்களா, என்ன சொல்லித்தர போகிறீங்க? எதை சொல்லி கொடுத்தாலும் நீ புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஆ, இன்னைக்கு வேர்ட் அதை பற்றி சொல்லித்தர போகிறேன். சொல்லிக் கொடுங்க. இப்போ நீ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உன்னை பார்த்து எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? அவன் போய் சொல்கிறான்றதை நான் கண்டுபிடித்தேன். எப்படி சொல்கிறேன்? எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான், எதிரிலே இருக்கிறான். ஃபோனில் கேட்டால் சொல்லாங்க எங்கே இருக்க, ஏது இருக்கேன்ட்டு. எதிரிலே நிற்கிற போய் எங்கே இருக்கேன்னா அங்கே தான் இருக்கேன், அவனுக்கு தெரியாதா? நான் அதை சொல்லலை. நாங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லை இல்லைன்னு போய் பேசுறீங்க. உங்ககிட்ட கேள்வி கேட்டால் என்னென்னமோ பதிலெல்லாம் சொல்கிறேன். நானே பதில் சொல்கிறேன், எங்கே இருக்க அப்படின்னா இளமையாக இருக்கேன்னு அர்த்தம். என்ன எல்லாரும் விதா சொல்லுவாங்க, ஃப்ரெண்டும் கூட விதா சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் கூட அதான் சொல்லியிருக்கீங்க. ஏய், நான் ஒன்றும் சொல்லலை, அதுக்கு பதில் அதுதான்னு சொன்னேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? லைன் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். ரேஷன் கார்டில் பெரிய லைன் இருக்கும், மற்றது சின்ன லைன் இருக்கும். ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அது கூட பெரிய லைன் இருக்கும். நிறைய லைன் பார்த்துருக்கேன் நான். நீ சொல்கிறது லைன், வரிசையில் நிற்கிறது. நான் சொன்னது லயன், சிங்கம், கொரிலா. இது ஏய், உனக்கு புரிகிற மாதிரி தானே சொல்கிறேன், எதையுமே நீ சரியாக புரிஞ்சிக்க மாட்டியா. அடுத்தது போகலாம். இப்போ டைகர். டைகருக்கு என்ன வேலை இப்போ? டைகர்னா ஏய், டைகர்னா புலி. ஆ, இப்போ புரியுது மேடம். தயிர் கிடையாது, ரசம் வைக்கிற புலி, கரெக்டா? டேய், நான் சொல்லி தர்றதுல ஒன்னே ஒன்னாவது நீ புரிஞ்சுப்பேன்னு பாக்குறேன்டா. ஆனா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியடா. நான் சொன்னது காட்டுல வாழ்ற புலிடா. காட்டுல தான் புலி வாழும், பூனை தான் வீட்டுல வாழும். எப்படி இப்ப கரெக்டா புரிஞ்சுங்கண்ணா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, புலியை பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்கட்டுமா? கேளுங்க. அம்மா புலியா, அப்பா புலியா, குட்டி புலியா, எதை பத்தி கேட்க போறீங்க? ஏய், நம்ம என்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டு தர போறோம், ஏதாவது ஒரு புலியை பத்தி கேக்குறேன்டா. ஏதாவது முடிவு வந்தீங்க பத்தி, அதுதான் கரெக்ட். நாலு புலி பத்தி கேட்ட அப்புறம் நான் தப்பா சொன்னு புரிஞ்சுப்பீங்களா? இப்ப ஏதோ ஒரு புலி கேளுங்க. புலி தூங்குது, இதை எப்படி சொல்லுவேன்? புலி கொர் கொர். அப்படின்னா பெரிய புலி நைட் எல்லாம் வேட்டையாட்டு தூங்கும் போது அது எப்படியோ தூங்கிட்டு போகுது. புலி தூங்குறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு தாண்டா கேட்டேன். சொல்லவே இல்லையா நீங்க? இப்ப சொல்லிட்டேன்ல, இங்கிலீஷ்ல சொல்லு. சாரி மேடம், நான் இந்தியா இருக்கிற புலி மட்டும் தான் பார்த்தேன், நீங்க சொல்றது இங்கிலீஷ் புலி. அது கொர்கொர் அந்த மொழியில எப்படி கூடுன்னு தெரியல எனக்கு. இங்கிலீஷ் புலியா இருந்தாலும் சரி, இந்த ஊர் புலியா இருந்தாலும் சரி, புலி தூங்குதுன்றத த டைகர் இஸ் ஸ்லீப்பிங் அப்படிதான் சொல்றோம். புரியுதா? எனக்கு எப்போ புரிஞ்சுது உங்களுக்கு தான் புரியல. நான் அப்பவே சொன்னேன்ல தயிர் காருன்ட்டு, தயிர் காரு ஸ்லீப்பிங். அம்மா, கரெக்டான பதிலே சொன்னா கூட அதுல இருந்து ஒரு லீட் எடுத்து பேசுறியடா, என்னால ஜீரணிக்க முடியலடா. எது தெரியணுமோ அது தெரிஞ்சுக்காம நீங்க என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புலின்னா பந்து, எது பந்துன்னு ஜீரணிக்க முடியலன்னா அசிடிட்டியா, அந்த ப்ராப்ளமா, இதை குடிங்கன்றான். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா நீங்க? அது சாப்பிட்டீங்கன்னா ஜீரணிக்க முடியும். இப்போ எதுக்குற விளம்பரத்தில் வர மாதிரியே பண்ணுற? சும்மாரா, இது எப்படி இருந்தது? தச்சே, டைகர் பற்றி தான் தெரியல, வாசை பற்றி சொல்லு. சொல்ல மேடம், சின்ன தம்பி அவர் தான் எடுத்தார், மன்னன் படம் அவர் தான் எடுத்தார், சந்திரமுகி அவர் தான் எடுத்தார், சந்திரமுகி டூ அவர் தான் எடுத்தார். ஆனால் நீங்கள் ஒன்று விட்டீங்க, பி வாசுன்னு சொல்லாமல் வெறும் வாசு. நீங்கள் பி வாசா இருந்தது எடுத்தது கூகுள்டா? நீங்க சொல்றீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், போங்க. உன் மூளை ரொம்ப ஹேங் ஆகி போயிருக்கு, இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு பார்ப்போம். மூளை அவனுக்கு ஹேங் ஆகல, எனக்கு ஆயிடுச்சு. அண்ணன் டீ.